மீன் பிடிக்க சென்ற சிறுவன் தண்ணீரில் விழுந்து பலியான உடல் 12 மணிநேரமாக போராடி மீட்ட தீயணைப்புத் துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்தேரிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குட்டப்பள்ளனூர் கிராமப் பகுதியில் சுண்ணாம்பு கற்கள் எடுப்பதற்காக நீண்ட வருடங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட பகுதியில் கிணறு போல பள்ளம் இருந்துள்ளது. இந்த பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த மாது என்பவரது மகன் இளவரசன் 12 விடுமுறை தினத்தில் மீன்பிடிக்க அந்த பகுதியில் நண்பர்களுடன் சென்றதாக கூறப்படுகிறது. மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக கால் சறுக்கி கிணற்றில் சிறுவன் இளவரசன் விழுந்துள்ளான். விழுந்த சிறுவனை மீட்க உடன் இருந்த நண்பர்கள் அலறி அடித்து அருகில் இருந்த பெரியோர்களை அழைத்து வந்தனர். தண்ணீரில் குதித்த சிறுவனை மீட்கும் பணியில் ஈடுபட்ட நபர்களுக்கு சிறுவனின் உடல் கிடைக்கவில்லை. உடனடியாக ஊத்தங்கரை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள் மற்றும் காவல்துறை உதவியுடன் சம்பந்தப்பட்ட பகுதியில் உடலை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். உடல் கிடைக்காத நிலையில் அந்த பகுதியில் இருந்த நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு நீரை வெளியேற்றிய பின் சுமார் 12 மணிநேர போராட்டத்திற்கு பின்பு சேற்றில் சிக்கியிருந்த சிறுவன் இளவரசனின் உடலை ஊத்தங்கரை தீயணைப்புத் துறையினர் அதிகாலை 4 மணிக்கு மீட்டனர். குழந்தையின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழும் காட்சி நெஞ்சை நெகிழ வைக்கும் செயலாக இருந்தது. கிராமம் முழுவதும் சோக வெள்ளத்தில் மூழ்கியதுடோ இச்சம்பவம் குறித்து மத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.